Hello friends, இப்ப நம்ம காடை கிரேவி ஒன்னு செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல காடையை நாம மாரினேட் பண்ணி வெச்சிரலாம். அதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கேன். காடைக்கு மட்டும் தேவையான உப்புங்க 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதல நம்ம காடையை பிரட்டி வெச்சிரலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்டும் சேர்த்துக்கறேன். இப்போ நாம காடையை சேர்த்துக்கலாங்க. நான் 2 காடை தான் எடுத்துக்கேன். இப்போ நாம கலந்துட்டோம். இத மூடி வெச்சிரலாம். இது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ கல் சட்டி ஒன்னு அடுப்புல வெச்சிருக்கங்க. இதல காடை கிரேவி நாம தாளிச்சிரலாம். 2 டீஸ்பூன் அளவு நாம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். என்ன சூடாயிருச்சுங்க பிரியாணியில ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நாம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துடலாம் அடுத்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேகட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம் பூண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நாம் ஏற்கனவே பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு நம்ம காடையில் கடையில் வச்சுருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான பூண்டு இஞ்சி நாம் இப்போ சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் தக்காளி ஃப்ரையாக உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்ச நேரம் வேகட்டும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி குமின்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஃப்ளேமை குறைச்சி நாம இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை பிரட்டி விடலாம் இப்போ நாம காடையை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம காடை வேக தேவையான தண்ணி ஊற்றிடலாம் நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுறேன் 10-லேருந்து 15 நிமிஷம் நாம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடலாங்க நல்லா கொதித்த பிறகு நாம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விட்டால் நல்லா பஞ்சு போல் வெந்துடும் நாம் ஏற்கனவே தக்காளி வணங்கவும் காடைக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ குழம்புக்கு நாம் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் வேகட்டும் காடை வெந்த பிறகு நாம் தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாங்க தேங்காயும் முந்திரி அரைச்சி விட்டால் நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ 10 நிமிஷம் இதை விடலாம் ஆனால் நடுவில் அடிக்கடி நம்ம திறந்து பார்த்து இதை கிளறி விடணும் இப்போ நம்ம காடை கிரேவிக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு 4 முந்திரி முழு முந்திரியாக இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன் நான் 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கிரேவி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு இதை ஒரு 2 கொதி விட்டு இந்த தேங்காயுடைய பச்சை வாசனை போன உடனே நாம் இதை இறக்கிடலாம் நம்ம கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இனி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் இது ஆறும்போது இனி நல்லா எண்ணெய் விட்டு குழம்பு நல்லா திக்காயிரும் அதனால் இந்த இதில் நாம் இறக்கிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆனாலும் நம்ம குழம்பு இனி கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் செய்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் இது நல்லாயிருக்கும் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் செய்யவும் நாம் ஈஸியாக செய்திடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ஜி வினய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ